அன்பிற்கினிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, தாயாம் திருவை, தூய கில்ஸ் என்பவருடைய விழாவினை நினைவு கூறுகின்றது. மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வாக்கு இவ்வாறாக சொல்கின்றது: நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணுலகில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று தொடர்ந்து புனித கில்ஸ் என்பவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டறிவோம். இன்று நாம் நினைவு கூறும் கில்ஸ் 650ஆம் ஆண்டு தியோடர் என்ற மன்னருக்கும் ஏதென்ஸை சார்ந்த பெலேஜியா என்பவருக்கும் மகனாக பிறந்தார். ஆடம்பர வாழ்க்கை, சொத்து, சுகம் என்றெல்லாம் இருந்தாலும் கில்ஸ் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்த தருணத்தில் இவருடைய பெற்றோர் இறந்து போயினர். இதனால் இவர் தன்னுடைய உடைமைகளையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு ரோன் என்ற நதிக்கு அருகே சென்று அங்கு ஒரு குடிசை அமைத்து ஜப தவ வாழ்வில் ஈடுபட்டு வந்தார். அந்நாள்களில் கில்ஸுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது அவர் வளர்த்து வந்த ஒரு மான் தான். அந்த மான் அவரிடத்தில் மிகவும் அன்பாக நடந்து கொண்டது. இதற்கிடையில் பிலாவியஸ் என்ற மன்னன் காட்டிற்கு வேட்டையாட வந்தான். அவன் வேட்டையாட வந்த பகுதி கில்ஸ் ஜபமும் தவமும் செய்து வந்த பகுதி. அவனுடைய கண்ணில் மான் ஒன்று பட்டது. உடனே அவன் அம்பெடுத்து குறிப்பார்த்து அதனை அடிக்க முற்பட்டான். ஆனால் அவனுடைய குறி தப்பவே அவன் எய்த அம்பு கில்ஸின் காலை பதம் பார்த்தது. அவர் பயங்கர சத்தம் போட்டு தரையில் விழுந்தார். சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடிய மன்னன் அங்கு துறவி ஒருவர் அடிபட்டு கிடப்பதை கண்டு பதறிப்போனான். பின்னர் அவன் அவருக்கு மருத்துவம் பார்த்து அவருடைய உடலில் இருந்த வேதனையை தணித்தான். சுவாமி, தெரியாமல் நடந்துவிட்டது, என்னை மன்னியுங்கள் என்றான். அவரும் அவனை மனதார மன்னித்தார். பின்னர் அவன் அவரிடம், சுவாமி, நீங்கள் இங்கு இருந்து இப்படி கஷ்டப்படுவதற்கு பதிலாக நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வந்தால் அங்கு உங்களுக்கு ஓர் உயரிய பதவியை கொடுத்து உங்களை நன்றாக பார்த்து கொள்வேன் என்றார். அவரோ, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இங்கேயே இருந்து கொள்கின்றேன், இங்கு நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் என்றார். அவன் அவரை வற்புறுத்தி கேட்ட போதும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருந்தார். இதனால் அவன் அவரிடமிருந்து விடைபட்டு சென்றான். இதற்கு பிறகு கில்ஸ் ஜபத்திற்கும் தவத்திற்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வாழத் தொடங்கினார். குறைந்த உணவையே உண்டு வந்தார். நாட்கள் ஆக ஆக அவருடைய உடல் நலம் குன்றியது. இதனால் அவர் இறையடி சேர்ந்தார். இவர் இறந்த பிறகு இவருடைய புகழ் எங்கும் பரவியது. எளிமையாகவும் எதற்கும் ஆசைப்படாமல் பக்தியில் சிறந்து விளங்கி வந்த இவருக்கு பிரான்ஸ், ஜெர்மனி, ஹங்கேரி, போலந்து போன்ற இடங்களில் ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டன. புனித கில்ஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து நீ நீயாக இரு என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். புனித கில்ஸ் அரச குடும்பத்தில் பிறந்தாலும் எளிமையை நாடுபவராகவே இருந்தார். பிற்காலத்தில் பிலாவியஸ் மன்னன் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்த போதும், எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், நான் இப்படியே வாழ்ந்து கொள்கின்றேன் என்பதுதான் அவருடைய பதிலாக இருந்தது. இவ்வாறு அவர் அவராகவே இருந்தார். யாரையும் போன்று அவர் வாழ விரும்பவில்லை. நாம் நாமாக வாழ ஆசைப்படுகின்றோமா, அல்லது மற்றவரை பார்த்து அவரை போன்று வாழ முயற்சிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சமயம் பிரபல இசையமைப்பாளர் ஒருவர் நன்றாக பாடக்கூடியவர்களை தேடிக்கொண்டிருந்தார். இச்செய்தியை அறிந்து அவரை இரண்டு பாடகர்கள் பார்க்க சென்றார்கள். ஒருவர் அவரிடம், நான் ஏசுதாஸ் போன்று பாடுவேன் என்று சொல்லி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார். அதற்கு அந்த இசையமைப்பாளர், ஏசுதாஸ் போன்று பாடத்தான் அவர் இருக்கிறாரே என்று சொல்லி அவரை நீக்கிவிட்டார். இரண்டாமவரோ தன்னுடைய சொந்த குரலில் பாடினார். அவருடைய குரல் அவருக்கு பிடித்து போக இசையமைப்பாளர் இரண்டாவது வந்தவரை தான் அமைக்கும் இசையில் பாட அனுமதித்தார். இவ்வாறு
தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி அந்த பாடகர் பின்னாளில் பெரிய மனிதரானார். நாம் நாமாக நம்முடைய தனித்தன்மையோடு இருப்பதே சிறப்பு. ஆகவே புனித கில்ஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவர் எப்படி அவராக வாழ்ந்தாரோ அதுபோன்று நாம் நாமாக வாழ முயற்சிப்போம். எப்போதும் இறை வழியில் நடப்போம். இறை அருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறை மாவட்ட குரு மறை திரு மரி அந்தோனிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.